சுச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க எனது அறிவான குழந்தைகள், அது மட்டுமல்ல என்னுள் கலந்த எனது சித்தர்கள், ரேக்கி சித்தர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நிரூலி வாழணும்னு வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தியை பற்றி நான் பேச போகிறேன். இந்த விநாயகர் சதுர்த்தி முதல்ல 15 திதிகள் இல்லையா, அதில் வந்து வளர்பிறை திதி, தைப்பிறை திதி, அதில் இன்க்ளூசிவ் ஆஃப் பௌர்ணமி, அமாவாசை அதெல்லாம் இருக்கும். இதில் வளர்பிறை ஆவணி மாதம் வளர்பிறை திதியில் வர்றது தான், சதுர்த்தி திதியில் வர்றது தான் விநாயகர், விநாயகருடைய நம்மளுடைய ஜெயந்தி, அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்றைக்கு வருது அப்படின்னா 10ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 25ஆம் நாள் 10ஆம் தேதி வர 10ஆம் தேதி 2:30 வருகிறது. அது வெள்ளிக்கிழமை என்றே வைத்துக்கொள்ளலாம். இந்த மாதம் வருகின்ற முக்கியமான திதிகள் எல்லாமே முழு நாள் இருப்பதாக வருகிறது. அதுவே நமக்கு மிகுந்த சிறப்பு, புரிஞ்சிச்சா? அப்புறம் இப்படி இருக்க 2:30 வருதுங்கிறீங்க, நாங்கள் எப்போங்க கொண்டாடுறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், 8:30 கும்பிடலாம்னா பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 to 6 அப்போ சுக்கரகோரம் இருக்குது, சரி. அப்புறம் 6 to 7 வரைக்கும் காலையில் பூஜை செய்கிறவங்க 7 செய்யலாம். ஆனால் அன்றைக்கித்தான் நீங்கள் சதுர்த்தி, அன்றைக்கித்தான் நீங்கள் என்ன வாங்கணும், நம்ம வாங்கலாம். அன்றைக்கு முத நாளே அந்த திதி வந்துடலாம், முத நாளே விநாயகரை வாங்கிடலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் காலையில் செய்ய முடியாதவங்க 10 காலையில் செய்யலாம், அதுவும் மீனராசாமி அப்படின்னா 1:00 to 2 செய்யலாம், அதுவும் முடியலையா சாயங்காலம் 6 மேலே பூஜை செய்யலாம். ஆனால் ராத்திரி 8 to 9 சுக்கரகோரையில் செய்தார் பூஜையை, செல்வ செழிப்பு சூப்பர் சூப்பர் சூப்பர், மகாலட்சுமி அருளும் கிடைக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, புரிஞ்சுதுங்களா? 8 to 9 அதுக்கான 8 to 9 ரெண்டாவது பூஜையாக வச்சுக்கோங்க. காலையில் ஒரு பூஜை பண்ணிக்கோங்க, 10 to 1 இல்லை 6 to 7 அது அப்படியும், புரிஞ்சுதா? அப்புறம் இந்த விநாயகரை வந்து வாங்குகிற பேர் ரேக்கி சேனல் சாம்டேஜிங், யூ ஜஸ்ட் கிவ் ஆல் த மந்த்ராஸ் ஓவர் தட். நீங்கள் எல்லாம் வரைஞ்சிருங்க, வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா வந்து இந்த விநாயகரை கரைக்கல. ஏன்னா அந்த விநாயகரத்தில் என்ன கேட்டாலும் எனக்கு நடக்குது, நான் ஏன் அவரை போய் கரைப்பாடலாம், வீட்டில் அவ்வளோ பட்டு வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் விநாயகர்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் வருஷத்துக்குமே கொடுப்பார். கரைக்கணுங்கிறது ஒரு ஐதீகம், நான் அதை செய்யலை, என்னுடைய ஸ்டைலில் நான் கும்பிட்றேன், அவ்வளோதான், புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொன்று, இந்த திதிக்கு யார் அதிதேவர் வந்து விநாயகர் மற்றும் யமதர்மர் ரெண்டு பேர் இருக்காங்க, அதனால தான் நம்ம அந்த நாளை கொண்டாடிட்டோம்னா சூப்பர், நமக்கு ஆயுள் கூடிரும். என்ன சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த நாளாக கருதப்படுறது எதுன்னா இந்த ஆவணி மாதம்தான். என்ன இந்த திதியின் முக்கியத்துவம் என்னென்னா, மற்ற நாட்களோடு ஒப்பிடுறப்ப விநாயகர் அருள் 1,000 to 1,000 நமக்கு கிடைக்கும். விநாயகர் 4வது நாள் திதி இது, 1-1. இந்த நாளில் கட்டாயம் 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 நீங்கள் நிலாவை பார்க்கக்கூடாது. ஆவணி மாதம் வரும் பலபலி சதுர்த்தி அன்றைக்கு கட்டாயமாக நீங்கள் நிலாவை பார்த்துடாதீங்க, அது பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இதனால் கிருஷ்ண பகவானே பல இன்னல்கள் அடைந்திருக்கிறாரு. இது எப்போவுமே நான் சொல்லுவேன், எப்போவுமே சதுர்த்தி திசையில் நான் பிறைய பார்க்கறது நல்லதில்லைன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் வளர்ப்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரை பார்ப்பது, 4வது பேர் பார்ப்பது கேடு விளைவிக்கும்னு ஒரே வார்த்தையில் போட்டாங்க இல்லை. பௌர்ணமிக்கும் பிறகு வரக்கூடிய தெய்வீய சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது, புரிஞ்சுச்சாக்கணுங்களா? பொதுவாக விநாயகர் கும்பிடணுங்களுக்கு பட்னி கேட்க வேண்டாம், இது என்னடா நம்ம புதுசாக சொல்கிறாங்களே, விரதம் இருக்க வேண்டான்னு சொல்கிறாங்களே. ஆமாம், விநாயகருக்கு விரதம் வேண்டியதில்லை, இது 10 பண்டிகை அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு புரிஞ்சுதா? விரத நாள்னு சொல்ல பண்டிகை, நல்லா வச்சு சாப்பாடை வச்சு தீட்டி விநாயகருக்கு நல்லா எள்ளுருண்ட அவள் பொறி கடலை இல்லையா, லட்டு அப்பம் அரப்பளம் இல்லை, அதுக்கப்புறம் என்ன என்ன இருக்குது, என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் படைச்சு, புரிஞ்சுதா? சாமிக்கு நல்ல மோத்தகம் பண்ணுங்க அழகழகாக. அப்புறம் மக்காச்சோளம், கரும்பு, என்ன கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல அந்த சுண்டல், வேர்க்கடலை சுண்டல் பண்ணுங்கள், அப்பம் பண்ணுங்கள் இல்லை, சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கு கற்கண்டு சேர்த்து வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லதான் இல்லையா. பால் பழம் பொறி இது எல்லாம் வைங்க,
அவ்வளோ விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் வச்சு கும்பிடுங்க. இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, சீயை கொழுக்கட்டை, என்னென்ன கொழுக்கட்டை உண்டு எல்லா கொழுக்கட்டையும் பண்ணுங்கள். நீங்கள் ஆனால் பட்டினி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரியவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நல்லா சாப்பிட்டே பண்ணுங்கள், புரிஞ்சுதா? அவங்க என்ன சொல்கிறாங்க, விநாயகர் சதுர்த்தி 21 விதமான இலையை வைக்க சொல்கிறாங்க, 21 விதமான பூக்கள் வைக்க சொல்கிறாங்க. அங்கே தான் கொஞ்சம் இருக்குது என்னென்னா, முல்லை கரிசலாங்கண்ணி, எது கிடைக்கிறது அதை வாங்கிக்கோங்க. என்ன முல்லை கரிசலாங்கண்ணி, வில்வம், இறந்த இலை, ஊமத்த இலை, வண்டி இலை, நாயுருவி, கண்டங்கத்திரி, அரளி, எருக்கம், மருதம், விஷ்ணு கிராந்தி, மாதுளை, மாயிலை, துளசி, ஆலம், அரசன், தேவராறு, மரிக்குருந்து, தும்பை, ஜாதிமல்லி, அகத்தி, தவளம், தர்பூரச இலைகள், அதோடு அருகம்புல் ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாம் வச்சுட்டு பண்ணினீங்கன்னா மக்களே, அதுபோல் மலர்களில் எருக்கம்பு, தும்பைப்பூ, சங்குப்பூ, செம்பருத்தி, ரோஜா, தாமரை, புன்னை, மந்தாரை, மகிழம், பாதிரி, அல்லிப்பூ, ஊமத்தப்பூ, செம்மண்ணிப்பூ, மாம்பூ, தாழம்பூ, முல்லைப்பூ, கொன்றைப்பூ, செங்கல்லிப்பூ, செம்பல்லிப்பூ, வில்வம் பூ, கூந்தேன் பூ, பவளமல்லி, ஜாதிமல்லி, மாதுளம், கண்டகத்திரி பூ, இது எல்லாத்தையும் வச்சு 21 மலர், 21 உங்களுக்கு இலை, இதை வச்சு கும்பிட்டோம்னா சூப்பராக காணுங்களா, பண்ணி பாருங்கள். சென்னையிலலாம் கிடைக்கும், எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. அதாவது ஒரு விளையில்லாத ஒன்று தான், அதை நம்ம நாட்டில் இப்போ வந்து காசாக்கி விட்டாங்க. இதெல்லாம் எதுவுமே சாதாரணமாக விளையிறது, அதை காசாக்கி விட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 21 அருகம்புள்ள மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், 21 21 அருகம்புள்ள மாலையாக கட்டி போடணும். அதனால் 21 அருகம்புள் எடுத்துக்கணும், அந்த 21 அருகம்புள் எடுத்துக்கிட்டு அது ஒரு கட்டு, அடுத்து ஒரு 21, அப்படி 21, அப்படி 21 21 இலை வச்சு 21 இதை வச்சு மாலை கட்டணும். மாலை கட்டி போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே ஒரு நம்பரை எழுதி வச்சுக்கிறீங்க. அந்த நம்பர் என்னென்னா, நீங்கள் ஒரு பேப்பரில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதுங்க. 4 6 4 2 9 46 42 9 இந்த நம்பர் வந்து விநாயகருக்குரிய ஃப்ரீக்வன்சி. அதை எழுதி, ஐயனே அம்மா பிள்ளையாக வச்சுருக்கேன் விநாயகர், புரிஞ்சுதா? அதனால் அம்மா பிள்ளையனும் கூப்பிட்டுக்கலாம். கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, அவருக்கு அதை வச்சு என்ன பண்ணுறீங்க, சாமியை கும்பிட்றீங்க. இதெல்லாம் எவ்வளோ கிடைக்குதோ கிடைக்க மட்டுக்கோ நல்லது ராஜா, கிடைக்காத பற்றி நல்ல கவலையே படாருங்க. இருக்கவே இருக்க அருகம்புல், புரிஞ்சிச்சா? ஓம் தத்பூர்சாய வித்மகே பக்கர் துண்டாய துமகி தன்னோ தந்தி பிரசோதையார். இது அவருடைய காயத்ரி. இன்னொக்க சொல்கிறேன், ஓம் தத்பூர்சாய வித்மகே பக்கர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையார். அது ஒன்று. அடுத்தது வந்து இன்னொன்று, ருணஹரண கணபதி மந்திரம். ஓம் கணேஷாய ருணம் சிந்தி வரையம் சிந்தி ஹும் நமஹ பட்ஸ்வாக நம்பத் ஸ்வாக. திரும்ப சொல்கிறேன், ஓம் கணேஷாய ருணம் சிந்தி வரையம் சிந்தி ஹும் நமஹ ஃபட் ஸ்வாகா நம்பத் ஸ்வாகா. இதான் மந்திரம். ஓம் கணேஷாய ருணம் சிந்தி வரையம் சிந்தி ஹும் நமஹ ஃபட் ஸ்வாகா நம்பத் ஸ்வாகா. இதை சொன்னீங்கனாலே போகும். மற்றபடி கஜானனம் புத்தகண்ணாதி சேவினம் கபித்தச்சொம்பு பழசார பக்ஷிதம் உமாசுகம் சோக்க விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓம் ஸ்ரீ க்ளீம் க்ளீம் கம் கணபதியே வரவர சர்வ ஜனமே வசமானய ஸ்வாகா. அது ஒன்று இருக்கு. அடுத்தது, ஓம் ஸ்ரீம் க்ளீம் கம் சௌமியாய லக்ஷ்மி கணபதியே வரவர சர்வ தனமே வசமானய ஸ்வாகா. இந்த மாத்திரம். அப்புறம் மூஷிக்க வாகன மோகன ஹஸ்த சாமர கர்ண விளம்பர சுத்த வாமன ரூப மகேஸ்வர புத்த விக்க புத்திர விக்ன விநாயக பாதன நமஸ்தே. இந்த மாதிரி நிறையா இருக்கு, புரிஞ்சுதுங்களா? அது மகாமந்திர புக் இருக்கிறவங்க கட்டாயமாக வாங்கி படிங்க. ஒன்றுமே செய்ய வேண்டாம், இந்த பச்சைங்களெல்லாம் வச்சு வேணும் சாமி அப்படி சொல்லி கட்டுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ரொம்ப எல்லாம் நீங்கள் அவளை போட்டு பண்ண வேண்டாம், அவர் சாதாரணமாக இருப்பார். நம்ம சாதாரணம், அவர் வந்து செலிபிரிட்டிலாம் கிடையாது, அவர் அவ்வாடுக்கு ஜாலியாக இருப்பார், எங்கமாக வச்சுப்பாரு இருக்கலாம். ஆனால் நீங்கள் கும்பிட்றதுக்கு முன்னால் ஒரு மஞ்சளில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சு வச்சுக்கோங்க. எங்கள் எனர்ஜினஸ் மஞ்சள் இருந்துச்சுன்னா
அதை பிடிச்சி ஒரு சின்னதாக மஞ்சள் பிள்ளையாக பிடிச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. எனக்கு இந்த சூதுபத்தி அன்றைக்கி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாமே அது மூலிகையால் செய்யப்பட்டது, அதை பண்ணிக்கோங்க புளிச்சக்கரங்களா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒரே ஒரு விளக்கு, நீங்கள் வந்து எந்த விளக்கு வச்சுருந்தீங்கன்னா வெள்ளை விளக்கோ இல்லாட்டா ஜிட்டி விளக்கோ இல்லாட்டா கார்னட் விளக்கோ, ஆனால் கருப்பு விளக்கு வேண்டாம், வேறு எந்த விளக்காக இருந்தாலும் ஜேடு விளக்கோ, அதை மேற்க பார்த்து தேங்காய் எண்ணெய் விட்டு மட்டும் நீங்கள் விளக்கேற்றினா போதும். தேங்காய் எண்ணெய்லாம் விளக்கேற்றணும், அவர் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் மேற்க பார்த்து ரெண்டு விளக்கு வச்சுருங்க, விநாயகரை கிழக்க பார்த்து வைங்க. புரிஞ்சாக்கணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா, பை.